Hello friends, welcome to Nithya Lakshmi's Kitchen. இன்னைக்கு நம்ம சிம்பிளா அரிசி பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் பால் எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி வச்சிருக்கேன். 1 ஏலக்காய் வந்து தட்டி வச்சிருக்கேன். நெய் கொஞ்சம் எடுத்துக்கேன், 2 ஸ்பூன். சக்கரை 1 3 ஸ்பூன் எடுத்துக்கேன். முந்திரி திராட்சை எடுத்துக்கேன். நல்ல அடி கனமான பாத்திரம் ஒன்னு வெச்சுக்கோங்க. அதல பாலை ஊத்திட்டு இப்போ நம்ம இதல அரிசியை சேர்த்துறலாம். அடுப்பு கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சிருங்க. இத வந்து நீங்க குக்கர்லயும் செய்யலாம். ஆனா இந்த மாதிரி செய்யும்போது அது இன்ன கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். பால் நல்லா கொதிச்சு அரிசி நல்லா வேகற வரைக்கும் இத வந்து அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிருச்சு. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு கால் மணி நேரம் ஆயிருச்சு. அரிசிலாம் நல்லா நீட்டமா ஆயிருச்சு. இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். நெய் ஊத்துறேன். முந்திரி போட்டுறேன். இப்போ ஏலக்காய் பொடியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துடலாம். இப்போ பாயாசம் ரெடி ஆயிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். சுவையான அரிசி பாயாசம் ரெடி. இது மேலே வந்து நான் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டிருக்கேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதை விட இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு செஞ்சீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.